ஹெச்ராஜாவோடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? செப்டம்பர் 29 1957 தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரில் பிறந்தவர் தான் ஹெச் ராஜா. அரசியல் மீது ஆர்வம் கொண்ட இவர் 1989 ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக ஜாயின் பண்ணுறாரு. பிறகு ஆர்எஸ்எஸில் இருந்த இவர் 2014 பாஜகவினுடைய தேசிய செயலாளராக நியமிக்கப்படுறாரு. பாஜகவினுடைய தேசிய செயலாளராக செப்டம்பர் 25, 2020 வரைக்கும் இருக்கார். இப்போ இந்திய ரயில்வே துறையில் பயணிகள் வசதி குழுவோடைய தலைவராக இருக்கும் ஹெச் ராஜா 1999 நடந்த மக்களவை தேர்தலில் தான் முதல் முறையாக போட்டியிடுறார். இவர் இதுவரைக்கும் 1999, 2014, 2019 ஆகிய மக்களவை தேர்தல்களையும், 2001, 2006, 2016, 2021 ஆகிய 4 சட்டமன்ற தேர்தல்களையும் போட்டியிட்டிருக்காரு. இவர் இதுவரைக்கும் போட்டியிட்டிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் 2001 நடந்த திமுகவுடனான கூட்டணியில் தான் காரைக்குடியில் போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றியும் பெற்றிருக்காரு. இந்த தேர்தலை மட்டும்தான் இவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 46.5 லட்சமாக இருந்திருக்கு. இதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 8.4 லட்சம்னும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 38.1 லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அசையும் சொத்துக்களில் இவர்கிட்ட இருந்த லிக்விட் கேஷை 1000 ரூபாயினும் இவர் மற்றும் இவருடைய மனைவி கிட்ட இருந்த பேங்க் டெபாசிட்ஸ் 3500 ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வருஷத்தில் இவர்கிட்ட எந்த ஒரு வாகனமும் இல்லை. ஆனால் இவருடைய மனைவி கிட்ட ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இதோடைய மதிப்பு எவ்வளோங்கிறத அவர் குறிப்பிடவே இல்லை. மேலும் இவருடைய மனைவி கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 25 சவரன் நகையும், இவருடைய மகள் சிவரஞ்சினி கிட்ட 90,000 மதிப்புள்ள 15 சவரன் நகையும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இவர்கிட்ட எந்த நகையும் இல்லை. அதே மாதிரி அசையா சொத்துக்களில் இவருடைய பேரில் 16.8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலமும், இவருடைய மனைவி பேரில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனையும், 18.8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலமும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. 2006 46.5 லட்சமாக இருந்த இவருடைய சொத்து மதிப்பு 2014 100% அதிகரித்து 93.1 லட்சமாக இருந்திருக்கு. இதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 35.7 லட்சம்னும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 57.3 லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அசையும் சொத்துக்களில் இவர் மற்றும் இவருடைய மனைவி கிட்டே இருந்த லிக்விட் கேஷ் 40,000 ரூபாயினும், இவர் மற்றும் இவருடைய மனைவி பேரில் இருந்த பேங்க் டெபாசிட்ஸ் 23,000 ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி போன முறை இவர்கிட்ட எந்த ஒரு வாகனமும் இல்லை. ஆனால் இந்த முறை 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இனோவா காரும், 1,25,000 மதிப்புள்ள ஒரு மினி டிராக்டரும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய மனைவி கிட்ட போன முறை இருந்த அதே டிவிஎஸ் ஸ்கூட்டி தான் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி போன முறை இவர்கிட்ட எந்த ஒரு நகையும் இருக்கிறதா குறிப்பிடல. ஆனால் இந்த முறை இவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 சவரன் நகையும், இவருடைய மனைவி கிட்ட ஆல்ரெடி இருந்த 25 சவரன் நகையோடு சேர்த்து 35 சவரன் ஆட் ஆகி 60 சவரன் நகை இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நகைகளோட மொத்த மதிப்பு 13 லட்சம் ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காரு. போன முறை இவருடைய மகள் சிவரஞ்சனி கிட்ட இருந்த நகையோட அளவையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் இந்த முறை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகையோட அளவை குறிப்பிடவே இல்லை. அசையா சொத்துக்களில் இவருடைய பேரில் 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலங்களும், இவருடைய மனைவி பேரில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலமும் இருக்கிறதாகவும், இவருடைய பேரில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும், இவருடைய மனைவி பேரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதுவரைக்கும் லட்சாதிபதியாக இருந்த ஹெச் ராஜா 2016 இவருடைய மொத்த சொத்தும் 24% அதிகரித்து கோடீஸ்வரராக ஆயிருக்காரு. 2016 அதாவது 1,16,00,000 இவருடைய சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு. இதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 29.7 லட்சம்னும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 86.4 லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அசையும் சொத்துக்களில் இவர் மற்றும் இவருடைய மனைவி கிட்டே இருந்த லிக்விட் கேஷ் 1 லட்சம்னும், இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருந்த பேங்க் டெபாசிட்ஸ் 2 லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காரு. முன்னாடி இருந்த அதே இனோவா கார் இவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் முன்னாடி இருந்த அந்த மினி டிராக்டர் இவர்கிட்ட இல்லை. இவருடைய மனைவி கிட்ட ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இவர்கிட்ட இருந்த 10 சவரன் நகையும், இவருடைய மனைவி கிட்ட இருந்த 60 சவரன் நகையிலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நகையில் என்ன தான் சேஞ்சஸ் இல்லைனாலும் மார்க்கெட் வேல்யூ அப்படியே இருக்காது. இல்லை, உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது தானே? ஆனால் இதோடய வேல்யூவும் போன முறை கொடுத்துருக்க அதே வேல்யூவை தான் கொடுத்துருக்காரு. ஒருவேளை மாற்ற மறந்துட்டார் போல.
அதே மாதிரி அசையா சொத்துக்களில் இவருடைய பேரில் 34.5 லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலங்களும் இவருடைய மனைவி பேரில் 1.5 லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலமும் இருக்கிறதாவும், இவருடைய பேரில் 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் இவருடைய மனைவி பேரில் 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு. 2016 1.16 கோடி இருந்த இவருடைய சொத்து மதிப்பு அடுத்த 3 வருஷத்தில் 125% அதிகரித்து 2.58 லட்சமாக இருந்திருக்கு. இதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 85.8 லட்சம்னும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 1.77 லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அசையும் சொத்துக்களில் இவர் மற்றும் இவருடைய மனைவி கிட்ட மட்டும் இருந்த லிக்விட் கேஷ் 1.4 லட்சம் ரூபாயினும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருந்த பேங்க் டெபாசிட்ஸ் 50 லட்சம் ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த அதே இனோவா கார் தான் இவர்கிட்ட இருந்திருக்கு. இவருடைய மனைவி கிட்டேயும் அதே ஸ்கூட்டி தான் இருந்திருக்கு. அதே போல தான் இவங்ககிட்ட இருந்த நகைகளும் அதே அளவு தான் இருந்திருக்கு. இந்த முறையும் அந்த மார்க்கெட் வேல்யூவை மாற்றாம தான் வச்சுருந்துருக்காரு. அசையா சொத்துக்களில் இவர் இவருடைய மனைவி மற்றும் குடும்ப சொத்தில் 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலமும் இவருடைய பேரில் 39 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் இவருடைய மனைவி பேரில் 73 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. 2019 2.58 லட்சமாக இருந்த இவருடைய சொத்து மதிப்பு 2021 37% அதிகரித்து 3.55 லட்சமாக இருந்திருக்கு. இதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு முன்னாடி இருந்ததை விட 14 லட்சம் குறைஞ்சி 71 லட்சமாக இருந்திருக்கு. அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 2.84 லட்சமாக இருந்திருக்கு. இந்த அசையும் சொத்துக்களில் இவர் மற்றும் இவருடைய மனைவி கிட்டே இருந்த லிக்விட் கேஷ் மட்டும் 4 லட்சம் ரூபாயினும் இவங்க கிட்டே இருந்த பேங்க் டெபாசிட்ஸ் 21.5 லட்சம் ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காரு. வாகனங்களில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்த அதே இனோவா காரும் இவருடைய மனைவி கிட்டே இருந்த டிவிஎஸ் ஸ்கூட்டியும் இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு வாகனம் ஒன்று இவங்களுடைய மனைவி பேரில் ஆட் ஆகியிருக்கு. அது என்ன அப்படின்னா 6.68 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிராக்டர் ஒன்று ஆட் ஆகியிருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோன்னா 2006 2021 வரைக்கும் அதே டிவிஎஸ் ஸ்கூட்டியை வச்சுருக்காங்க இவங்களுடைய மனைவி. அதுவும் பூ போல் பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி தான் இவர்கிட்டையும் அதே இனோவா காரு இத்தனை வருஷமாக வச்சுட்டு இருந்தது. நகை விஷயத்தில் இந்த முறை கொஞ்சம் தெளிவாகவே இருந்திருக்காரு. என்னன்னா அது எவ்வளோ சவரன் நகைங்கள்லாம் மென்ஷனே பண்ணல, நகைகளோட மதிப்பை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட 3.3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையும் இவருடைய மனைவி கிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. அசையா சொத்துக்களில் இவருடைய பேரில் 68 லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலங்களும் 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இவருடைய பேரில் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் இவருடைய மனைவி பேரில் 73 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இந்த எல்லா எலெக்ஷன் அஃபிடவிட்லையும் இவரோட ப்ரொஃபஷனாக என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஆடிட்டர்னு குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய மனைவியோட ப்ரொஃபஷனாக பிஸ்னஸ்னு குறிப்பிட்டிருக்காரு.